ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சிட்டிஐ சமையல். இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிட்டிஐ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 250 கிராம் கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். கத்திரிக்காவை கட் பண்ணதும் தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். கத்திரிக்காவை காம்போடு எடுத்திருக்கேன். இந்தமாரி சென்டரில் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். கத்திரிக்காய் க்ளீனாக இருக்குது, பூச்சி எதுவும் இல்லை. கட் பண்ணிவிட்டு இந்தமாரி பார்த்தாலே தெரிஞ்சிடும் பூச்சி இருக்கா இல்லையான்னு. ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்துருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். 6 காஞ்ச மிளகாய், 3 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுக்கும்போது அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1/4 முறை திருவுன தேங்காவை சேர்த்துருக்கேன். தேங்காயோடைய 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதக்கி எடுத்தாச்சு, மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு 4 ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கத்திரிக்காய் அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு, இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை கொஞ்சமாக, 1 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இப்போ வறுத்து வச்சுருந்ததெல்லாம் நல்லா விழுதாக அரைச்சி அந்த மசாலா இதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து கல்லுப்பு கொஞ்சமாக, மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்து 1-5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கரைச்சி எடுத்துருக்க புளிக்கரைசலை இதில் சேர்த்துடலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்துடலாம். புளிக்கரைசலை சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். மசாலா நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வறுத்து அரைச்ச மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எதுவும் சேர்க்கலை. இப்போ வதக்கி எடுத்துருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்தாச்சு, லைட்டாக கலந்து விட்டுடலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டு ஆஃப் பண்ணாலே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழம்பு திக்காக நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் ஏற்கனவே வதக்கி போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம். அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிட்டிஐ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.